சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் கட்சி பேனர்கள் வைத்திருந்தவர்கள் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுத்து அறிக்கை தாக்கல் செய்யாத அரசு அதிகாரிகளுக்கு நீதிபதிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளையொட்டி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வக்கீல்கள் பேனர்களை வைத்து விளம்பரப்படுத்தினர். இதில் அரசு வக்கீல் பெயர் உள்பட பல்வேறு வக்கீல்களின் பெயர்களும் இடம்பெற்றிருந்தன. இதையடுத்து நீதிமன்ற வளாகத்தை கட்சி வளாகமாக மாற்றிவிட்டார்கள் என்று கூறி டிராபிக் ராமசாமி பொதுநலன் வழக்கு தொடர்ந்தார். இம்மனு பிப்ரவரி 25 தலைமை நீதிபதி ராஜேஷ்குமார் அகர்வால் முன்பு விசாரணைக்கு வந்தபோது சம்பந்தப்பட்டவர்கள் மீது மாநகராட்சி கமிஷனர் கலெக்டர் கிரிமினல் நடவடிக்கை எடுக்க 2 கால அவகாசம் அளித்து மார்ச் 12 விசாரணையை ஒத்திவைத்தார். இவ்வழக்கு செவ்வாய்க்கிழமை விசாரணைக்கு வந்தபோது அரசு தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்படவில்லை. இதனால் கோபமடைந்த தலைமை நீதிபதி அடங்கிய பெஞ்ச் கிரிமினல் வழக்கு தொடர 2 கால அவகாசம் போதாதா என்று கேள்வி எழுப்பி கடுமையாக எச்சரித்தனர். சென்னை உயர்நீதிமன்றம் 150 கால வரலாறு பெற்ற உயர்நீதிமன்றம் ஆளுங்கட்சியின் தலைமை அலுவலமாக மாறிவிட்டதை பணத்துடன் நிரூபித்து அதற்கு அரசு வழக்கு அட்வொகேட் ஜெனரல் உட்பட 4 பெயர்களையும் குறிப்பிட்டு சில வழக்கறிஞர்களும் அதில் பெயர்களை போட்டு பேனரை வைத்து சட்டவிரோதமாக செயல்பட்டதை வழக்காக தொடர்ந்திருந்தேன். தலைமை நீதிபதி, ஏன் இவ்வளவு காலம் உங்களுக்கு 2 காலம் கொடுத்தாகிவிட்டது? கிரிமினல் ஆக்ஷன் எடுப்பதற்கு இவ்வளவு காலம் பிடிக்கும் உங்களுக்கு? கடைசி முறையாக 1 கொடுக்கிறோம், அதற்குள்ளாக கிரிமினல் ஆக்ஷன் என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் அவர்கள் மீது என்று அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று எச்சரிக்கை விட்டிருக்கின்றார். சம்பந்தப்பட்டவர்கள் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுத்து அதன் அறிக்கையை அடுத்த 1 தாக்கல் செய்ய வேண்டும் என்று அரசுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.